ரகசியம் சீக்ரெட்ஸ். சோ சீக்ரெட்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ரகசியம் அப்படின்னா இப்ப ஏதோ ஒருத்தங்க நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை வெளியே விடாம வச்சுக்கிறது பேர் ரகசியம் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப ஒரு லாக்கர் இருக்கு, அந்த லாக்கருக்குள்ள ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்கு. அந்த 50,000 ரூபாய் பணத்தை உங்க அம்மா அப்பா வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி லாக்கருக்குள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்கு, இது நீ வெளியே யார்கிட்டயும் போய் சொல்லிடாத, வெளியே யார்கிட்ட சொன்னா இவங்க அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நீங்க அந்த விஷயத்த வச்சிருப்பீங்களா, இப்ப நீங்க அந்த இன்ஃபர்மேஷனா உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கீங்களா, அதுக்கு பேர் தான் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒருவேளை அந்த லாக்கருக்குள்ள பணமே இல்லாம அது ஒரு எம்டி லாக்கரா இருந்து உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட வந்து அது ஒரு எம்டி லாக்கரா இருக்கு, அந்த எம்டி லாக்கருக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற விஷயத்த வெளியே யாரையும் சொல்லிடாத அப்படின்னு மட்டும் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? என்னமா சொல்றீங்க, எம்டி லாக்கர் அப்படிங்கிறீங்க, அதை ஏன் நான் வெளியே போய் சொல்ல போறேன்? சோ எம்டி லாக்கருக்குள்ள ஒண்ணுமே இல்ல, ஆனா வெளியே போய் சொன்னா கூட யாரும் வந்து திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஆனா இன்னி வரைக்கும் நம்ம சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், அதாவது சிதம்பரம் நடராஜர் ரகசியம் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அந்த நடராஜர் ரகசியத்துக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு எம்டி லாக்கர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களால நம்ப முடியுதா? எம்டி லாக்கர் அப்படின்னா சிதம்பர ரகசியத்துக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்ல, நத்திங்னஸ் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? சிதம்பரம் நடராஜர் கோவில் எக்ஸாக்டா எங்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு காந்தமும் நம்ம பூமியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க ஒரு மேக்னெட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேக்னெட்டை சுத்தி நீங்க நிறைய இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாம் போடுவீங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு தூரம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாம் போடுவீங்களா? சோ அந்த மாதிரி தான் பூமிக்கும் இருக்கும். சோ பூமிக்கும் அதே மாதிரி மேக்னெட்டிக் லைன்ஸ் தான் இருக்கும். ஆனா சென்டர் போர்ஷன்ல, பூமியோட சென்டர் போர்ஷன்ல, கிட்டத்தட்ட சென்டர் போர்ஷன்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படின்னு இடம் வந்திருக்கும். சோ அந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து கர்வ்டா இல்லாம ஹரிசான்டலா இருந்துச்சு அப்படினா அத மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படினு சொல்வாங்க. சோ கரெக்ட்டா இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் எங்க இருக்கு அப்படினு கண்டுபிடிச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, சோ ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் எங்க இருக்கு அப்படினு கண்டுபிடிச்சு பூமியிலேயே உட்கார்ந்துட்டு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டிட்டாங்க. சோ அந்த கோவிலோட பேர் தான் சிதம்பரம் நடராஜர் கோவில். ஆனா இது பயங்கர அஸ்டானிஷிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட சேட்டலைட்ஸ் இருக்கு. சோ அந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளால இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அப்ராக்சிமேட்டா சொல்லிட முடியுது. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்களால கரெக்டா இந்த இடத்துல தான் இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டினாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் கிட்ட நம்மளை விட ஒரு பெரிய டெக்னாலஜி இருந்திருக்கணும், கண்டிப்பா ஒரு வேற லெவல் டெக்னாலஜி இருந்திருக்கும், இல்லாடி நம்மளை விட பயங்கர அறிவாளிகள் அவங்க இருந்திருக்கணும். அப்ப மட்டும்தான் அவங்களால இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியும். பெரிய பெரிய டெக்னாலஜி அவங்க வச்சிருந்தாங்க, இல்ல ஏலியன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற தியரி எல்லாம் நம்ம சொல்றதை விட்டுட்டு எதுக்காக அவங்க கட்டாங்க அப்படின்னு நம்ம அதை யோசிக்கணும். சோ எதுக்காக அவங்க அந்த கோவில் அந்த இடத்துல கரெக்டா மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க கிட்டத்தட்ட நம்ம கோவில்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற விதமா தான் இருக்கும். ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆன்மீகத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற ஒரு விதமா தான் இருக்கும். சோ ஆன்மீகம் அப்படின்னா நீங்க ஆன்மீகம் சயின்ஸ் அப்படிலாம் அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, சயின்ஸ் தான் ஆன்மீகம், சோ ஆன்மீகம் தான் சயின்ஸ், ரெண்டும் மாத்தி மாத்தி ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கோம். சோ அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலா அவேக்கனிங் ஆகணும். அதாவது நம்ம கிட்ட நிறைய கேள்விகள்லாம் இருக்குல்ல, நம்ம ஏன் இங்க பிறந்தோம், இந்த பூமி எதுக்காக இருக்கு, இந்த சூரியன் எதுக்காக இருக்கு, இந்த பிரபஞ்சம் ஏன் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குல்ல, அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதிலா தான் இந்த கோவில் கரெக்டா அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவலா அவேக்கனிங் ஆகிற அந்த விஷயம் இருக்குல்ல, சோ அது வந்து நம்ம இந்த ஆரோவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அதனால எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கரெக்டா அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல கோவில் கட்டினாங்க அப்படின்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, அதாவது நம்மளோட இந்த ஆரா இருக்குல்ல இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல கரெக்டா பிக்ஸ் பண்ணி கோவில கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதெல்லாம் உண்மையாடா, ஏதாச்சும் குத்து மதிப்பா கட்டியிருக்காங்க, இதுக்கு மேல நீங்களே ஏன்டா கதையை கட்டி விடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிதம்பரம் நடராஜர் இருக்காருல்ல, அவரோட சிலையை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. சோ அந்த சிலை வழியா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த சிலையை பாத்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு மனுஷனை போட்டு, அதாவது குள்ள மனுஷனை போட்டு மிதிக்கிற மாதிரி வந்து சிதம்பரம் நடராஜர் வந்து நின்றுப்பாரு, ஒரு டான்ஸ் போஸ்ட்ல வந்து நின்றுப்பாரு. சோ அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கீழே ஒரு மனுஷன்
கீழே படுத்துட்டு இருக்கார்ல சோ அது மேல சிதம்பரம் நடராஜர் கால் வச்சிருப்பாரு அந்த கீழே படுத்துட்டு இருக்கிற மனுஷன் தான் அறியாமை அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம மனுஷங்களோட அறியாமை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம சொல்றோம்ல இதெல்லாம் குத்து மதிப்பா கட்டியிருப்பாங்கடா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை எங்கெல்லாம் எல்லாமே சும்மா அப்படி ஜாலியா நம்ம போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம எதோ தப்பு தப்பா யோசிச்சு கொண்டு இருக்கோம்ல அததான் அறியாமை அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அந்த அறியாமைய நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சிதம்பரம் நடராஜர் மாதிரி நம்மளும் பயங்கரமா என்லைட்டட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றதை குறிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதமா தான் சிதம்பரம் நடராஜர் ஒரு மனுஷன் மேல நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த சிலை வந்து வடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோவிலோட ஆர்கிடெக்சர் அதாவது இப்ப நம்ம மனுஷ உடலை எந்த அளவுக்கு நம்ம ஹார்ம்ஃபுல்லா நடத்தணுமோ அந்த அளவுக்கு நம்மளே நம்ம உடலை வந்து ஹார்ம்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேவையில்லாத பொருளாம் சாப்பிடுறோம் நம்ம உடலை எவ்வளவு வருத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வருத்திக்கிட்டு இருக்கோம் சரியா தூங்குறது இல்ல சரியா வந்து சாப்பிடுறது இல்ல அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் செஞ்சு நம்ம உடலை நம்மளே பயங்கரமா வருத்திக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி இல்லாம அந்த கோவில் மூலமா நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா மனுஷ உடலும் கோவிலும் வேற வேற இல்ல நீங்க மனுஷ உடல ஒரு கோவில் மாதிரிதான் நடத்தணும் கோவில் எப்படி நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம் சமையா பாத்துக்கிறோம்ல அந்த மாதிரிதான் நம்ம உடலை நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த கோவில் வழியை வந்து சம தெளிவா நம்மளுக்கு சொல்ல வராங்க அதுக்கு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோவிலோட ஆர்கிடெக்சரை பார்க்கணும் சோ அந்த கோவிலோட ஆர்கிடெக்சர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 21,600 தங்க ஓடுகளால அந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இது என்ன 21,600 ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு பிரீத் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21,600 தடவை மூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க மூச்சு எடுக்கிறதாகட்டும் இல்ல விடுறதாகட்டும் சோ அந்த ப்ராசஸ் எடுத்து விடுற ப்ராசஸ் இருக்குல்ல அதை வந்து 21,600 தடவை மனுஷன் செய்வான் அப்படிங்கிற விஷயத்த அப்பவே 1,000 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து எண்ணி கட்டியிருக்காங்க அதாவது ஒரு மனுஷன் உட்கார வச்சு ரெஸ்ட் பொசிஷன்ல ஒரு மனுஷன் உட்கார வச்சு எண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இப்ப சயின்ஸ் வந்து சொல்றாங்க ஆமாப்பா கரெக்டா ஒரு மனுஷன் ரெஸ்ட்ல இருந்தான் அப்படின்னா அவனால 21,600 தடவை கரெக்டா வந்து பிரீத் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த இப்ப சயின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்புறம் 72,000 ஆடுகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓடுகள்லாம் இருக்குல்ல அந்த ஓடுகள்லாம் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 72,000 ஆடுகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி 72,000 ஆடுகள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நர்வஸ் சிஸ்டம் அதாவது நம்ம உடம்பு கொடுக்க நர்வ்ஸ் நாடி இருக்குல்ல இந்த நாடிகள் எல்லாம் குறிக்கிற விதமா தான் 72,000 நாடிகள் வந்து நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இப்ப அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறது இல்ல இருந்தாலும் 1,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட 72,000 நாடிகள் 72,000 நர்வ்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை அந்த ஆணிகள் மூலமா வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணி காட்டியிருக்காங்க சோ எதுக்காகடா ஆணிகள் இன்னொரு 72,000 ஓடு போட்டு ஒரு கோவில் கட்டியிருந்தாலே நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு ஆணி எடுத்துக்கோங்களேன் இப்ப ஒரு ஆணியை வந்து நீங்க ஒரு கட்டையில அடிச்சீங்க அப்படின்னா அந்த ஆணி உள்ள போய் மறைஞ்சுக்கும் அந்த மாதிரி அதை ரெப்ரசென்ட் பண்றாங்க அதாவது இப்ப நம்ம உடம்புக்குள்ளதான இந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து இருக்கு சோ அந்த மாதிரி ஆணியை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணதா அது தெளிவா புரியும் அப்படிங்கறதுனால ஆணியை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க எப்படி ஒரு கட்டைக்குள்ள அந்த ஆணி இருக்கோ அந்த மாதிரி நம்ம இந்த உடலுக்குள்ள நர்வ்ஸ் வந்து 72,000 நர்வ்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிட்ட தெல்ல தெளிவா 1,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல ஆனா நம்ம கிட்ட இப்ப சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த கோவில்ல 9 என்ட்ரன்ஸ் வச்சு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த 9 என்ட்ரன்ஸும் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனோட 9 துவாரங்கள் அதாவது நம்ம உடல்ல வந்து 9 துவாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப நம்ம கண்ணு காது மூக்கு வாய் அப்புறம் நம்ம எக்ஸ்கிரீட் பண்றது சோ இதெல்லாம் ஆட் பண்ணாம அப்படின்னா 9 துவாரங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும் சோ இந்த 9 துவாரங்களையும் குறிக்கிற விதமா தான் இந்த கோவில்ல வந்து 9 வழிகள் 9 என்ட்ரன்ஸ் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க 9 கலசங்கள் வந்து இந்த கோவில் மேல வைக்கப்பட்டிருக்கு சோ அந்த 9 கலசங்களும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 9 எனர்ஜிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க எனர்ஜிஸ் அதாவது ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம்ல சரி இந்த ஆற்றல் சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதாவது ஆற்றல்லாம் எல்லா டைம்லயும் இருந்துட்டு இருக்கு அந்த ஆற்றல் சொல்றது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜிஸ் அப்படினு கேளுங்க கெமிக்கல் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜி தெர்மல் எனர்ஜி ரேடியன்ட் எனர்ஜி மோஷன் சவுண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி கிராவிடேஷனல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோ இந்த எனர்ஜிஸ் எல்லாம் அப்பவே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படினா ஒன்னு இருக்கு அப்படினு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படினு கேட்டிங்கனா அது நமக்கு பயங்கரமான கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் இப்ப சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 9 எனர்ஜிஸ் இருக்குப்பா சோ அந்த கோவில் மேலயும் 9 கலசங்கள் இருக்கு சோ கண்டிப்பா அவங்க இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும் இத்தனை விஷயங்கள் அதாவது மனுஷனோட இந்த நர்வஸ் சிஸ்டம் பத்தி சொல்லிருக்காங்க பண்றாங்க
கேட்டீங்கன்னா இங்க தான் சூப்பரான ஒரு விஷயம் சொல்றாங்க, காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சோ காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி உருவாச்சு, அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, அண்ட் இந்த பிரபஞ்சம் மொத்தமே ஒரே விஷயம் தான் அப்படிங்கிற விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ற விதமா தான் இங்க சிதம்பரம் நடராஜர் வந்து டான்ஸ் போஸ்ட்ல நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதை வந்து சூப்பரா சொல்லணும் அப்படின்னா காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி அழிய போகுது, இந்த பிரபஞ்சத்தை யார் பாதுகாத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கான பதில் வந்து இந்த சிதம்பரம் நடராஜரோட சிலைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கூட நம்ம சிதம்பரம் நடராஜர் ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம். சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்களே, மெயினா சொல்லப்படுற ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிறதா. இந்த அண்டம் இருக்குல்ல, இந்த மிகப்பெரிய இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரிதான் உருவாச்சுப்பா. சோ இந்த பிரபஞ்சமும் சிவனும் வேற வேற இல்ல. சோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு பேர் சொல்றோம், யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு பேர் சொல்றோம். ஆனா யூனிவர்ஸ் அப்படிங்கிற பேர் நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நடராஜர் அப்படின்னு வச்சிருக்காங்க, சிவன் அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே ஒண்ணுதான், அதாவது சிவன் அப்படிங்கிறது அந்த மொத்த பிரபஞ்சமுமே, அதுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் த சிவன் தான் அப்படிங்கிற விஷயத்த சூப்பரா வந்து இந்த சிலை மூலமா வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. இதுதான் சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இது கூட சேர்த்து இன்னும் சில ரகசியங்கள் இருக்கு, அதெல்லாம் அப்படின்னு அடுத்தது சொல்லிட்டே போறேன். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ன் நடராஜர் இந்த ஆட்டம் பத்தியும் ஏதோ சொல்ல வரார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சிலையை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கூட ஒரு கான்டாக்ட் ஏற்படும் போது இந்த யூரோப் இருக்க அந்த சர்ன் இருக்காங்கல்ல, சர்ன் கூட பேசும்போது இவங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க, அதாவது நடராஜர் சிலைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குப்பா, இதை வச்சுதான் நாங்க எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு பயங்கரமா வந்து மிரண்டு போயிட்டாங்க, என்னடா நாங்க இப்ப கண்டுபிடிச்ச விஷயத்த எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்களே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி மிரண்டு போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு இந்த சிலையை வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பளிப்பா வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அங்க சர்ன் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்னுக்கு வந்து அந்த சிலையை கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொன்ன அந்த சர்ன் கொண்டு போய் அந்த சிலையை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க நான் அந்த சிலையை தூக்கிட்டு போய் நேரா கொண்டு போய் அவங்களோட வாசல்ல வச்சு இந்த சிலைக்கு இந்த சிலைக்குள்ள தான் நம்ம இந்த உலகத்தோட எல்லாமே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே ஒரு வசனத்தையும் வந்து எழுதி போட்டாங்க. சோ இந்த மாதிரி வேற லெவல்ல உள்ள ஒரு விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த சிதம்பரம் நடராஜர். இந்த ஃபேக்ட் வந்து எனக்கு கேட்கவே பயங்கர அமேசிங்கா இருந்துச்சு. சோ அதனாலதான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் திருமூலர், திருமூலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வேற லெவல் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அதாவது பிக் பேங் தியரி. ஏற்கனவே நான் திருமூலர் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல வேற லெவல்ல பிக் பேங் தியரி செம கிளியரா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற திருமூலரோட அந்த திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குல்ல, சோ அந்த திருமந்திரத்தை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்னொரு 100 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வர டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு புக்கை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான் திருமூலர் அப்படிங்கிறவரு. இந்த திருமூலர் எழுதின திருமந்திரம் இருக்குல்ல, அதுல வந்து சிதம்பரம் நடராஜர் பத்தி வந்து ஒரு லைன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. சோ அதை வச்சு சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க, ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையானதாப்பா இந்த சிதம்பரம் நடராஜரோட சிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிக் பேங் தியரி கண்டுபிடிச்சிருக்காங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பூமியில உட்கார்ந்துகிட்டு, அதாவது பூமியை விட்டு வெளியே போகாம சேட்டலைட்ஸ் எல்லாம் எதுவும் அனுப்பாம பூமிக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இந்த பூமி எப்படி உருவாச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, பூமியை சுத்தி எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சமயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, நீங்க இயற்கை நம்பர் ஒருத்தங்களா இருக்கணும் இல்ல கடவுள் நம்பர் ஒருத்தங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்போம்ல, அப்படி ரெண்டா எல்லாம் பிரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் ரகசியம் வந்து சொல்லுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடவுளும் இயற்கையும் வேற வேற இல்லப்பா, கடவுளும் இயற்கையும் ஒண்ணுதான். இப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்கமே வந்து கடவுள் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு சின்ன நீங்க எவ்வளவு பெரிய டஸ்ட் எடுத்து எவ்வளவு சின்ன டஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த டஸ்டும் கடவுள் தான். அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய பாறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த பாறையும் கடவுள் தான். ஏன்னா அந்த சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் சேர்ந்துதான் அவ்வளவு பெரிய பாறையா வந்து உருவாயிருக்கு. அதனால இங்க கடவுளை தவிர வேற எதுவுமே இல்ல. இப்ப நீங்க வீட்டுல உங்க ஒரு டோர் இருக்கு அப்படின்னா அந்த டோரும் ஒரு கடவுள் தான், நீங்களும் ஒரு கடவுள் தான், உங்க வீடும் ஒரு கடவுள் தான், இப்ப நான் பேசிருக்க அந்த போனும் ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே கடவுள் தான். ஒரு சின்ன பொருள், எந்த சின்ன பொருள் நீங்க எடுத்தீங்கன்னாலும் அது எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதுவும் சிதம்பர ரகசியத்துல ஒரு விஷயம்.
அப்புறம் என்ன பயங்கரமா யோசிக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தான். சோ இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற சிம்பிள் சிதம்பரம் நடராஜர் இருக்காருல அவர்கிட்டயே வந்து இருந்துட்டு இருக்கு. அதாவது இப்ப நம்ம அவரோட உடுக்கை இருக்குல்ல, அந்த உடுக்கையை பார்த்தோம் அப்படின்னா அந்த உடுக்கை வந்து எந்த சிம்பிள் இருக்கு அப்படின்னு பாருங்க, இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தான் இருக்கும். சோ இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற சிம்பிள் மூலியமா எதை குறிப்பிட வராங்க, இப்ப அந்த உடுக்கையை என்னவா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உடுக்கை தான் கிரியேஷன் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. சோ அப்படிப்பட்ட கிரியேஷன் என்லெஸ்ஸா நடந்துகிட்டே இருக்கா, சோ அந்த கிரியேஷன் இன்ஃபினிட்டி டைம்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இருக்கு. சோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆராய்ச்சிகள் போயிட்டே தான் இருக்கு. கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நானும் வந்து அதை படிச்சேன் அப்படின்னா உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அந்த நடராஜர் சுத்தி அந்த ஒரு வளையம் மாதிரி இருக்கும்ல, அதாவது ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து, சர்க்கிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மோஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம அப்படியே எல்லாமே ஜூம் அவுட் பண்ணி பாத்துட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேல 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 அப்படி பாத்துட்டு போகும்போது நம்மளுக்கு இந்த காஸ்மோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது, ஏன்னா நம்ம யாரும் அதை பார்த்ததே இல்ல. ஆனா சிதம்பரம் நடராஜர் சில மூலியமா நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மோஸ் அப்படிங்கிறது இந்த சிதம்பரம் நடராஜரோட இந்த ஷேப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. எனக்கு இந்த சிதம்பரம் ரகசியத்திலேயே ரொம்ப பிடிச்ச ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல நத்திங்னஸ், அதாவது சிதம்பரம் ரகசியம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு பொருளையும் வந்து குறிக்குது அப்படின்னு நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்டா இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து சிதம்பரம் நடராஜரை உள்ள வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடி இருப்பாங்கல்ல, பூஜை எல்லாம் செய்யும் போதுனா அந்த ஸ்கிரீன் வந்து ஓபன் பண்ணி விடுவாங்க. சோ அந்த மாதிரி ஸ்கிரீன் போட்டு மூடி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த ஸ்கிரீன் தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாயை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரஜினிகாந்த் சொல்லுவார்ல மாயா மாயா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி எல்லாமே ஒரு மாயை. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த போன் இந்த எல்லாம் இந்த எதோ நம்ம சுத்தி வந்து எதோ இருந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாயை விளக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா நம்ம கேள்விக்கான பதில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கேள்விக்கான பதில் அப்படின்னா அது எந்த கேள்வியா வேணா இருக்கலாம், உங்க கேள்வி எதுவா வேணா இருக்கலாம், அந்த கேள்விக்கான பதில் எவ்வளவு குட்டி சில்லியான கேள்வியா கூட இருக்கலாம், எவ்வளவு பெரிய கேள்வியா வேணா இருக்கலாம், அந்த கேள்விக்கு எல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு சிதம்பரம் ரகசியம். இருந்தாலும் நம்ம அந்த மாயை விளக்கிட்டு பாப்போமா அப்படின்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் படிச்ச விஷயத்திலே சம இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு தோணுன விஷயம் இதுதான். இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த வீடியோ, இதை யாராச்சும் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கட்டும், சிதம்பரம் ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கட்டும், எனக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ ஷேர் பண்ணுங்க. சோ யாராவது பாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம வேற ஒரு வீடியோல பாக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசலாம், அப்புறம் வேற ஒரு வீடியோல பாக்கலாம். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.